என்ன இந்த பொண்ணுக்கு காலே சரி சரி ஏய் அமைதியாங்களா பேசுங்க முக்கியமான விஷயத்தை பேசிரலாம் முக்கியமான விஷயம் அண்ணா ஒண்ணு சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்குது தெரியல சோ இத சொல்லலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன் சொல்லுங்க இப்போ நீங்க யூ ஆர் இன் தி கேம் மேப் கிடையாது இது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது ஏன்னா என் மேல உங்களுக்கு டவுட் இருக்குது சோ இத பாத்து ஹேண்டில் பண்ண போறது நீங்க தான் அது என்ன ஏதோன்னா பாத்துக்கோங்க சரியா சொல்லுங்க இதுல ரிஸ்க் நிறைய இருக்குதுனால எனக்கு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஐயா அதான்யா 2.5 சீது 2,50,000 தந்தோம் இன்னொரு 2,50,000 தந்தோம் இல்ல இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும் 250,000 போட்டு தரோம் இல்ல இலை போட்டு பாக்க எனக்கு ரவுண்டா 10 கொடுத்துறோம் மஞ்சு ஆசிரமத்தில் இருக்கான் நாங்க அதை எப்படி கடத்தணும் அது எவ்வளவு குட்டியானதா கூட குஜாலா இருக்குதான் அதெல்லாம் இருக்கா அது ரஞ்ச பத்தி தப்பா பேசுங்க டேல கேன்சல் பண்ணிடுவேன் ஆபீசர் இங்க பாருங்க என்ன சொல்லணும் இது நன்றி 4700 பூம் ரிஸ்க் ஆகியோ நான் கேட்ட அமௌண்ட் எனக்கு செட்டல் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நான் ஐயா 5 லட்சம் எல்லாம் முடியாதுயா ரொம்ப கஷ்டம் யா அதெல்லாம் ரொம்ப ஓவரியா சரி அப்ப இந்த டீல இதோட கேட்க ஐயா ஐயா இருங்க இருங்கயா ஏலே பட்டாசு பேசல உன் ஃப்ரெண்ட் தான்ல அவரு சரியில இங்க சார் சார் உங்களுக்கு லேன் சொல்றேன் சாரி சார் சார் ரஞ்சிலா நாங்க கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு கண்ணை விட்டு கண்டெல்லாம் போயிட்டு இருக்கோம் இங்க பாரு உங்களுக்கு புரியதா இல்லையா மீட்டிங்ல ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி ஏன் பேர் தான் சொல்றாங்க மீட்டிங்கா உங்க பேர் சொல்றீங்க ஆமா ஐயா அது மீட்டிங் ஐயா நீங்க அவ்வளவு ஃபேமஸ் சார் பாராவுன்றாங்க ஐயா நானாயா வெளிய சொல்ல போறேன்னா நீங்க சொல்ல மாட்டீங்கல சொல்லுவீங்கல உங்களுக்கு தெரியும் ஏர்னாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கறேன 10 வாட்டி ஏன் பேர் தான் சொல்றாங்க யார் சார் அவரு நான் இந்த டான பில்லி பில்லி அமால ஒரே சந்தேகம் வேணா கூட ஒரு 1,00,000 போடலாம் சார் ஓ நீங்க எவ்வளவு பேச இருக்கிறீங்கன்றது தெரியும் மதிப்பியா அதனாலதான் சரிங்க சார் நீங்க கோடி ரூபாய் நீங்கனா நாங்க மல்லையாவது சரி நாங்க பேசி நாங்க பேசி வந்து சொல்றோம் நீங்க இருங்க சார் நான் சரி வாங்க சூனா போடங்க வாங்க இங்க ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லி எனக்கு கதைச்சு வந்து கடத்திட்டு வந்தாங்க என்ன இல்ல இந்த ஆளு டேய் டேய் லொகேஷன் கொடுக்காதடா யாருக்கும் இவரியா இவன் யாரோமே ரோஜா அவருக்கு கொடுக்காதல கூட வர்றவங்க எல்லாம் இப்படியே இருக்கிறானுங்க நான் என்ன பண்றதுயா தெரியாதயா நீலயா கால் பண்ணுச்சு நான் பெரிய கால் பண்ணுச்சு சரி அமைதியா பேசுங்க கேட்ற போது எனக்கு இங்க வராதன்னு சொல்ல சொல்ல குறுக்கலாம் சொல்லிடலாம் அப்புறமா பாத்துக்கலாம் அதால சரி வேலை முடிஞ்ச பிறகு தரலாம்னு சொல்லிரலாமா
அவ்வளவுதான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுத்து விட்டுறாங்க ஏய் அந்தால திடீர்னு ரஞ்சி கிஞ்சின்ற போறையா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா போயிச்சு அப்படியே இப்ப தரேன்னு கேட்டா வேணா 1 லட்சம் கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்க முடியாது வந்து 1 லட்சம் வேணா கொடுக்கலாம் சரி இப்ப கையில காசு இல்ல அவர் வந்து தான் எங்களுக்கு கொடுப்பாரு அப்படி சரி நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம் அந்த 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது ஐ மீன் 10 லட்சம் எல்லாம் டோட்டல் கொடுக்க முடியாது டு மச் அது நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லணும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஓ இல்லையா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணிட்டு நெகோஷியேட் பண்ணுங்க 7 7ல முடிக்கலாம் யா 7ல முடிப்போம் சரி மிச்ச காசு இப்ப அட்வான்ஸ் ஆவும் தான் 2.5 தான் அதுக்கு மேல எதுவும் வர முடியாது ஆமா மேல் போண்டி ஏதாவது கேட்டாலும் முடியும் போது தான் சொல்ல முடியும் ரஞ்சி கெஞ்சினார்னா நீ முதல்ல சொல்லுங்க அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ரஞ்சி கெஞ்சினா கஞ்சி தான் அடிச்சு சொல்லிரேன் 7 லட்சம் பேசுறேன் ஒத்துக்கலனா 8 க்கு ஓகே சொல்லலாம் சரியா சரி 8 பேசிக்கலாம் 6 சொல்லிட்டு 7 போலாம் யா 8 தான் ஜாஸ்தியா இல்லையா 7 க்கு முடிக்கலாம் 7 தான் சொல்றோம் முடி ஐயோ 6 சொல்லலாம் இப்போ மேக்ஸिमम 7 போலாம் அது புரியல ஓ 6 இல்ல 6 ல ஆரம்பிக்கலாம் ஆமா 6 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமே அதிகபட்சம் 8 சரி அங்க போரட்டி போட்டு 6 தான் இருக்குன்னு சொல்லுல இல்ல இப்ப எவ்வளவு கேக்குறா சும்மா ஒத்துக்கற மாதிரியாச்சும் ஒத்து போலாம் வாள இல்லையா என்ன இருந்தாலும் அவன் உடனே அட்வான்ஸ் கேட்பான் கன்ஃபார்மா இல்ல அத இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பான் இத வந்து மல்லையா வந்து தான் மல்லையா தான் உங்களுக்கு தரணும் இப்ப நாங்க என் கை காசு போட்டு தான் குத்துறோம்னு சொல்றோம் சரி வா போலாம் நாங்க ஓஜி கூட தான் சார் நாங்க நல்லா முடி எடுத்துட்டோம் நீங்க கேக்குறது வேணாம் எங்களுக்கு வேணாம் இல்ல யாரோ ஒருவாள் பேசுங்க நல்ல அமௌண்ட் தான் இருந்தாலும் எங்களால முடிஞ்சது 6 ரூபாய் இல்ல இல்ல இது சத்தம் வரும் நான் கலப்பற ஐயா ஐயா நில்லுங்க சார் அப்ப ரஞ்சிதா வந்து எங்களால வேணா நீங்க வேற ஏதாச்சும் பாத்துங்க சார் நீங்க இறங்கி சார் காசு யாரோ வேணா தருவாங்க ஆனா ரஞ்சிதா எங்களால மட்டும் தான் தர முடியும் பாத்துங்க அந்த ஒரு இங்க பாருங்க நான் இதோ இறங்கி வந்து நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கம்மியா கேட்டிருக்கிறேன் சரியா கொஞ்சம் இறங்கி வாங்க அது அப்படியே நின்னீங்கன்னா அப்படி சரி யோ நான் கேட்டதே கம்மிதாயா நீங்க பெரிய பெரிய ரெடி நீங்க பாரு சார் சார் எங்களுக்கு ஒரு டீலிங் இல்ல சார் மல்லே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்றோம் சார் அவ்வளவுதான் சார் டீலிங் இல்ல சார் இதெல்லாம் பழக்கத்துக்கு தான் சார் ஆமா சார் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்றோம் சார் அவ்வளவுதான் சார் பழக்கத்துக்கு பண்ணுங்க நான் காசுக்காக தான் பண்ண முடியும் சார் 7 ரூபாய் சார் அது ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப இதுவா இருக்குல்ல உங்களுக்கு ரஞ்சிதாவே நாங்க செட் பண்ணி கொடுக்கணும் இல்ல இல்ல இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை தெரிஞ்சுக்கோ அவன் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல கரெக்டா என்னையே அதை விட போறானாங்க சார் நான் உங்களுக்கு வேணா ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்லிட்டு என்னதான் இது பயங்கரமான டீல் உங்களுக்கு இப்ப வந்து நீங்க ஃபன் ஹெல்ப் பண்ண போறது யாருக்கு மல்லையாக்கு மல்லையா எவ்வளவு பேர் கூட்டி சார் ஆளு ஆமா ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு வேலை போச்சுனாலும் அவரு கூட நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாச்சா நீங்க அவரு கூட இங்கிலாந்து அமெரிக்கா பறக்கலாம் ஜாலியா அடுத்து என்ன சார் ரஞ்சு என்ன சார் ரஞ்சு யோசி பாருங்களே நான் இந்த மாதிரி ஒரு நூறு கடிக்கும் பாருங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர கிங் ஃபிஷர் கேலண்டர் அம்மா கேலண்டர் ஒன்னு விடுவாரு 12 மாசம் 12 மாசம் பாத்து அடிக்கலாம் 3 மாசம் தான் ஜனவரிக்கு அப்புறம் 3 மாசம் ஆயிடுவாங்க எல்லாரும் சரியா இங்க பாருங்க சரியா 6 ரூபாய் சொல்றேன் என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க 8 ரூபாய் கொடுத்தறீங்க முடிஞ்சு போச்சு சார் 7 ரூபாய் முடிஞ்சது உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா சார் 7 சார் அவ்வளவுதான் சார் 7 லக்கி நம்பர் சார் முடிஞ்சிருச்சு சார் 50 போட கூடங்க இல்ல அப்பனா 650 ல இருந்து 7 போயிடலாம் சார் நடுவுல 7 தான சார் இருக்கு பரவால ஒரு 50 சேட்ட கொடுங்க ஐயா வேலைக்கு வரேன் 7 சார் நல்லா இருக்கு 7.5 சார் அப்புறம் உங்களுக்கு 7.5 உங்களுக்கு 7.5 அது ரொம்ப கேவலமான செட் ஆகாது அதுதான் சார் அவசர குணமா பேசாதீங்க 7 நம்பர் சார் லக்கி நம்பர் ஏ மேல ரொம்ப சந்தேகமா இருக்குதோ இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க கண்டிப்பா சார் சோ என்ன விஷயம்னா நீங்க என்ன பிளான் போட்றீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிளான் போட்றீங்க ஜெயில பிரேக் பட்டா சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம் என்னன்னா நீங்க வந்து நாங்க வந்து ஒரு பேங்க்ல ராபரி பண்ற மாதிரி பண்ணுவோம் சரி நாங்களே போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் சரி எங்களை புடிச்சு அந்த ஜெயில போடுவாங்க அப்போ நீங்க தான் எங்களை வந்து செக் பண்ணனும் கையில ஏதாச்சும் இருக்கானு சரி கையில துப்பாக்கி எல்லாம் இருந்துச்சுனா நீங்க எதுமே இல்ல எடுக்காம அப்படியே எங்க ஜெயிலுக்குள்ள அம்சிரணும் வேற வேற யார செக் பண்ணி அந்த கன்லாம் எடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த கன்னை உங்களோட ஆர்மரியில இருந்து எடுத்து வந்து எங்க ஜெயிலுக்கு எங்க சப்ளை ஹெல்ஃபியா போடுங்கோ சப்ளை பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் பெர்க்காலத்துல யூஸ் ஆகும் சார் அத முடிஞ்ச முடிஞ்சிட்டு போகுது சார் சார் இதுக்கு தான் சார் 7 லட்சம் தரோம் 7 லட்சம் சார் சும்மா சார் சரி சரி சொல்லுங்க நீங்க நீங்க வந்து செக் பண்ணனும்ங்களே அது தப்பு பண்ணாம விட்டுட்டு அது உங்களோட தப்பு சார் எங்கள கன்னோட எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள போய்க்கணும் அது உங்களோட வேற ஆ செக் பண்ணனும் உங்க வார்த்தையில சொல்லுங்க சார் போதும் சரி அங்க இருந்து எப்படி தப்பிப்பீங்க உள்ள போய்ட்டு மல்லையாவையா ஹாஸ்டேஜா வச்சு ஒரு நாலஞ்சு கைதி இருப்பாங்களா உள்ள எல்லாரும் ஆஸ்டேஜா வச்சுட்டு எங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ் மறக்கோம்
மிரட்டின வச்சுக்கோங்க போலீஸ் பதறி போயிட்டு மல்லை எவ்வளவு பெரிய ஆளு அவர் உயிரை காப்பாத்தினா போலீஸ் பேர் இருக்க பிளாக் மார்க் வந்துடும்ல அதனால பயந்துகிட்டு அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக எங்களை வெளியூர போப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அவர் ஹாஸ்டேஜா வச்சு ஜெயிலுக்கு வெளியே வந்து கெட்ட வைக்கல் எல்லாம் கேட்டு அப்படியே போற வேலை இறக்கி விடுற மாதிரி நாங்க இறக்கி விட மாட்டோமே நாங்க எத்தனை போயிடுவோம் மல்லையாவை அவ்வளவுதான் எப்படி சம பிளானா இல்ல ஏன் சார் இது ஒரு கன்றாவியான பிளானோ ஏன் சார் நீங்க போட்டதெல்லாம் வேஸ்டியா மல்லையாவை ஜெயிலுக்குள்ள கிடையாது பழைய ஜெயிலிருந்து புது ஜெயிலுக்கு கொட்டு போறாங்க வெளிய தெரியுதுல நாளைக்கு அவங்க இந்த ஜெயில இருந்து இந்த ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அந்த டைம்ல நீங்க காரகெல்லாம் மறிச்சோ அப்படியே கன் பாயிண்ட்ல எல்லாரையும் இறக்கி அப்படியே கடத்திட்டு போனா அதுதான் பெஸ்ட்டும் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் உள்ள நிறைய செக்யூரிட்டி கேமரா இருக்கும் அங்க போயிட்டு கன் எடுத்துட்டு போனோம் இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் நிறைய உனக்கும் சொல்ல எனக்கும் சொல்ல நம்பர் ஒன் ரெடியா நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்குல்ல நம்பர் டூ ரெடியா வச்சுக்கோ ஒரு வி ஜங்ஷன் பண்ணுங்க பெரிய காசு கேட்டா நடுவில் சுட்டு கொண்டு கொண்டாட போறேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் வேற சார் நான் அந்த பஸ் கிளம்பறேன் பஸ் படி நான் வந்துறேன் நம்பர் 1 ரெடியா இருங்க ரெடியா இருக்கேன் நான் பொசிஷன் 1 நம்பர் 1 க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே நம்பர் 2 வந்து بلاக் பண்ணிடுங்க ஓகேவா நம்பர் 2 வந்துட்டாரு பஸ் வந்துட்டாரு பொசிஷன்ல இருங்க நம்பர் 1 بلاக் பண்ண சொன்ன உடனே நம்பர் 2 வும் بلاக் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நீங்க சொன்ன பொசிஷன்ல இருக்கேன் ஓகே
சரி யா ரிவர்ஸ்லயே உங்களால பிளாக் பண்ண முடியுமா தல நம்பர் 2 நீங்க ரிவர்ஸ் இருக்கீங்க பிளாக் பண்ண முடியுமா உங்களால பண்றேன் பண்றேன் சரி ஓகே இங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் எல்லாம் ரெடியா இருங்க ரோட்ல பாரிகார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போலீஸ் கார் கலந்தது மேபி இல்ல ரிமூவல தான்ல இருக்கு கார் ரிப்பேர் பண்ணிரல எல்லாமே டைமிங் गाइस ஒரு கார் இருந்துல அந்த கார் எங்க போச்சு டைமிங் டைமிங் தான் முக்கியம் இல்ல ஓடுற முகனே சும்மா ஓடிட்டு இருக்கேன் சும்மா ஓடிட்டு இருக்கேன் இங்க ஓடுறேன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கேன் சோங்கள கிராஸ் பண்ணதன உங்களுக்கு சீன்ல கொடுத்தாங்க கண்டிப்பா நான் நம்பர் 1 க்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு நான் உங்க அடுத்த 10 செகண்ட்ல ரிச் பண்ணுவேன் ஓகே ஆ குடிக்கலாம் மல்ல வெளிய குடிட்டு வரங்க ஓகே குடிட்டு வரங்களா ஓகே ஆமா பஸ்ல ஏத்துறாங்க ஓகே பஸ் டார்கெட் பண்ணிடலாம் ஓகே அந்த பிரசன் பஸ் ப்ளூ கலர்ல அதான்ல ஆமா ஓகே மல்ல இல்லாம யார் போலீஸ் சுடாதீங்க ஓகே மல்ல டிரைவர் சீட்ல உட்கார வச்சிட்டாங்க வரோ பட்டாசு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க இங்க மொத்தம் மூணு கார் தட் மீன் ரெண்டு கார் ஒரு பிரசன் பஸ் இருக்கு ஓகே கேக்குதா பிரசன் பஸ் கிளம்புது பிரசன் பஸ் கூட வந்து ரெண்டு போலீஸ் கார் எஸ்கார்ட்க்கு வருது நம்பர் 1 பிளாக் பண்ண ரெடியா இருங்க ரெடி பண்ணுங்க ரெடி வாங்க வந்து பிளாக் பண்ணுங்க பிளாக் பண்ணுங்க அப்ப நம்பர் 2 போய் பிளாக் பண்ணுங்க டக்குனு ஏன் பிரசர் பிளாக் பண்ணிட்டீங்களா நம்பர் 1 பிளாக் பண்ணிட்டு இருக்காரு ஏமா இருக்குது அவங்க ஏதோ பாஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்க ஐஎஸ் தொட போறாங்க ஓகே நம்பர் 1 பொசிஷன் வந்துட்டாரு நம்பர் 2 வாட் இஸ் ஸ்டேட்டஸ் நம்பர் 2 بلاக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் بلاக் பண்ணிட்டாரு நம்பர் 2 بلاக் பண்ணிடுங்க நம்பர் 2 பண்ணிட்டாரு என் கார்த்திகல் இடிக்குது தூடி வருது 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 வண்டி வருது ரெடியா இருக்கு வண்டி வருதா வண்டி வருது என்ன வரல என்ன வரல என்ன என்ன கிராஸ் வரல இப்படி தான் வரது சவுண்ட் கேக்குது எனக்கு இது சைலன்ஸ் சவுண்ட் இல்ல எனக்கே ஒன்னு வரலையே ரெடியா இருங்க பஸ் ஹைவே தொட்டிருச்சு நம்பர் 1 க்கு ரொம்ப க்ளோஸா வந்துருச்சு ஓகே ரெண்டு கார் வருது ரெண்டு கார் வருது பீ கேர்ஃபுல் ஒரு வேன் ஒரு இது வா நம்பர் 2 பிளாக் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் தான் இது ஒரு கார் ஒரு பஸ் ரெண்டு கார் கண்டிப்பா மல்லியா பஸ்ல தான் இருப்பான் பஸ் டிரைவர் ஆவது பின்னாடி ஆமாமா நான் வந்துட்டு இருக்கேன் பேடி ஓ அது நீங்களா ரெண்டு போலீஸ் கார் வருதுன்னு சொன்னேனே அதுதான் போலீஸ் கார் அப்புறம் வந்து ஒரு ஒயிட் கார் இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணல பட்டாசு என்ன கிராஸ் பண்ணிடுச்சு வண்டி நான் பின்னாடி இது ஃபாலோ பண்ண போறேன் بلاக் கிட்ட வர போகுது செகண்ட் بلاக் கிட்ட வர போகுது போல 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 ஒரு செகண்ட் بلاக் இருக்கு இல்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் بلاக் பண்ணிட்டாங்க செகண்ட் بلاக் பின்னாடி வர முடியாத மாதிரி بلاக் பண்ணிட்ட திருப்பி முட்டி போடுங்க சார் முட்டி போடுங்க ஹேண்ட்ஸ் அப் சுட்டுறேன் சார் அசையாதீங்க சார் முட்டி போடுங்க சார் மல்லே சார் முட்டி போடுங்க சார் ஏய் மல்லையா மல்லையா வெள்ளையடே வெள்ளையடே போலீஸ் கார் ஒன்னு எடுத்துங்க போலீஸ் கார் ஒன்னு எடுத்துங்க
அசையக்கூடாது உக்காரு உக்காரு வெடிச்சிரும் பஸ் சுட்டுனே இருக்காதீங்க வெடிச்சிரும் சுடாதீங்க ஏ தூக்கல தூக்கல அதால தூக்க வா வா இங்க வா இங்க வா பின்னாடி போலீஸ் கார்லாம் வேணா பஞ்சர் பண்ணிட்டு வந்துருங்க போலீஸ் கார் பஞ்சர் பண்ணிக்கோங்கயா இலே டேய் கார்ல எல்லாம் பண்ணிப்பீங்களா வாங்க நீங்க வந்து பாத்துக்கோங்க இலே பாவல என்னாலு துப்பாக்கில உள்ளவங்க சுத்தற போறீங்க இலே 30 கோடில என்ன பண்ணீங்க இல்ல மல்லையா மல்லையா ஹலோ மல்லையா என்னால குத்து வச்சுக்கோங்க அலை மல்லையா அதுதான் பையா மல்லையா கொஞ்சம் இப்படி மாஸ்க் 30 கிராஸ் பீச் இருங்க இருங்க செக் பண்றேன் ஒரு செகண்ட் இருங்க செக் பண்றேன் ஜிபி ஜிபி சரியா செக் பண்ணு ஜிபி இல்ல ஒண்ணு இல்ல ஓகே மல்லியா நீ பண்ணீங்க மாஸ்க் கழட்டி விடுயா மாஸ்க் கழட்டிக்கோங்க அது யாரு இவன் யாரு இவன் மல்லையா கடத்துறான் மல்லையா பையன் மல்லையாக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கான் நீ யாரன் கில் யாரு இது மல்லையா டே 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 ஜெயில போட்டாங்க சார் நீ யார் சார் நீ கடத்திட்டு வந்துட்டீங்க கடத்தி யார் கடத்திட்டு வந்துமா நீ யார் கேக்குற நீ யாரியா நீ யாரு என்ன என்ன போஸ்ட் பேர் என்ன சார் தெரியும் என் பேரா சார் என் பேர் அப்போ உன் கூட ஒரு வயசான ஒருத்தர் யாரோ யாருமே இல்லையா இதுல அந்த இவனுக்கு கால் பண்ணல யாராவது என்ன பண்றது யோ சூனா போனா என்ன இப்ப டின்டின் ஆகிட்டாங்க நம்மள ஐயோ டின்டின் இல்ல இல்ல பட்டாஸ் அப்பாரவ கால் பண்ணல பாத்தேன் யார் அந்த டின்டின் இல்ல அவன்தான் வேலைய பார்த்தானே அட பாவீங்களா அட அப்பா யோ டின்டின் அமைதி ஏரியா ஓடியா 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 காப்பாத்திருக்க நன்றி சார் யோ டின்டின் ஓடுறா ஓடிடா ஏ அவனை வெச்சிட்டு என்னயா பண்றது உடுங்க அவனை கிளம்பிய அவனே அவனே ஜெயில் கைதி அவன் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்.